Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு என்னோட மார்னிங் ருட்டீன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிற நாளாக இருந்துச்சுன்னா அன்றைக்குள்ள மார்னிங் ரொம்ப பிஸியாக போகும். நானும் எனக்கு பையனுக்கு ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு மார்னிங் எப்படி என்னென்ன செய்கிறேங்கிறது தான் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்த உடனேயே ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிச்சன் போவேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 இருக்கும். நான் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இது முந்தின நாள் அரைச்சி வச்ச மாவுங்க, ராகி தோசை செய்கிறதுக்காக அரைச்ச மாவு. இதோட ரெசிபி வந்து ப்ரீவியஸ் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் மாவை ஒரு முறை நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் மறுவேலையே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மாவு நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்குங்க. இந்த மாவு பயன்படுத்தி நம்ம ஆப்பம் கூட செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதில் இட்லி செய்கிறது அந்தளவு நல்லா இல்லை, தோசை செய்து பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக வரும். மாவை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டேங்க. நைட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். தோசைக்கு ராஜ்மா கிரேவி தாங்க செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் முந்தின நாள் நைட்டே ராஜ்மா ஊற போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா பெருசு பெருசாக ஆகியிருக்கு பார்த்தீங்களா. இனிமே தான் ஒரு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ராஜ்மாவை நீங்கள் ஒரே ஒரு விசில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். எப்போவுமே மாவு அரைக்கும் போது நான் கொஞ்சமாக உளுந்து எக்ஸ்ட்ராவாக அரைச்சி வடைக்கு எடுத்து வச்சுருவேங்க. முந்தின நாள் மாவு அரைச்சிட்டு அதை மறுநாள் காலையில் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வடை செய்து கொடுத்து விடுவேன். அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போவே மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டோன்னா ஈஸியாக அந்த சூடுபட்டு அது சில்னஸ் போயிடும். இந்த வடை மாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனும் ப்ரீவியஸ் வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்கு பல்லாரி வெட்டிடலாம். நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்திருக்கேன், கூடவே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க. இதை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில் நம்மளுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும், அதனால் நம்ம காய்கறியிலேருந்து வரக்கூடிய வேஸ்டெல்லாம் கொண்டு கொண்டு அந்தந்த நேரத்தில் வேஸ்ட் பாக்ஸில் போடாமல் கிச்சன்லேயே நம்ம அந்த ஸ்லாப்லேயே போட்டுருவோம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் பக்கத்தில் வச்சுட்டு உள்ளியில் உள்ள தோலாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா மிளகாயிலேருந்து எடுக்கிற காம்பு, இஞ்சியில் உள்ள தோல், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் போட்டுட்டு மொத்தமாக எடுத்து நீங்கள் வேஸ்ட் பாக்ஸில் போட்டுடலாம். இனிமேல் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆன உடனே இதில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணுங்க, அவ்வளோ நேரம் இதை குக் பண்ணிக்கோங்க. பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி லஞ்சுக்கு அவனுக்கு இட்லி தான் கொடுத்து அனுப்பணும். அதனால் வெங்காயம் குக் ஆகிற டைம்லேயே நம்ம ஒரு சைடில் இட்லியும் செய்திடலாம். நான் அரைச்ச இந்த ராகி தோசை மாவில் இட்லி வந்து அந்தளவு சாஃப்டாக இல்லை, தோசை ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் இட்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது சாஃப்டாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒருவேளை ராகி பயன்படுத்தி இட்லி தோசை மாவு அரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இட்லி வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வந்துச்சுன்னா அதனுடைய ரெசிபியை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இனிமேல் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா சூடாடுறதுக்கு வச்சுருங்க. எப்போவுமே நான் காலையில் பையனுக்கு தோசை தான் கொடுப்பேன், அவனுக்கு இட்லி சுத்தமாக பிடிக்காது. அதனால் கொஞ்சம் மாவு மட்டும் தோசை செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். வெங்காயம் நல்லா சூடாடுற டைமில் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துடலாம். இதில் ஒரு 10 பல் பூண்டு இருக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரெண்டு தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த ராஜ்மா கிரேவி ரொம்ப சிம்பிளாக செய்திடலாங்க. இந்த கிரேவி இட்லி தோசையை விட பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ தக்காளியையுமே அரைச்சி நான் எடுத்துட்டேன். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே இப்போ வெங்காயம் நல்லா சூடாரிடுச்சுங்க. நம்ம அதே மிக்சி ஜார்லேயே சேர்த்து இதையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மீதி இருந்தால் அதே ஆயில்லையே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இது கூடால சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம வடைக்கு தேவையான உள்ளியை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வடை நான் பையனுக்கு கொடுக்கறதுனால இதில் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன். ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக நான் மினி இட்லி செய்திருக்கேங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நான் செய்கிற வடையில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேங்க. இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வடை செய்யும்போது கொத்தமல்லி சேர்த்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். தக்காளி கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சிங்க. இனிமேல் இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடால நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பல்லாரி பேஸ்ட்டை சேர்த்துடலாங்க. இது கூடவே அந்த மிக்சி ஜாரை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது குக் ஆகிற டைமில் நம்ம வடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் கொத்தமல்லி, இஞ்சி, அதுக்கப்புறமா பல்லாரி இவ்வளோ தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடாத நீங்கள் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்த்துருக்கேன். இதை ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இந்த கிரேவி கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிடுச்சிங்க. இதுக்கு கூடால நம்ம வேக வச்சா ராஜ்மாவை சேர்த்துடலாம். ராஜ்மா குக் பண்ணும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் 2 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 விசில் குக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது மறுபடியும் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் நீங்கள் 2 விசில் குக் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக மசிச்சு விடுறேங்க. இது இப்படியே முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா என் பையன் சுத்தமாக சாப்பிட மாட்டான். அதனால தான் நான் இதை மசிச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். இனிமே இதில் ஒவ்வொரு வடையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன வடையாக தாங்க செய்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா என் பையனுக்கு பிடிக்காது. அதுலேயுமே இந்த அளவுக்கு இருந்தாலுமே அவன் சாப்பிட மாட்டான். அதனால் நான் எப்போவுமே அவனுக்கு பைட் சைஸில் தான் செய்து கொடுப்பேன். ஃபைனலாக நம்ம கிரேவியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். இது கூடவே கொஞ்சமாக கசூரி மீத்தி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி, காஞ்ச வெந்தயக்கீரை ரெண்டும் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் லஞ்ச் பேக் பண்ண வேண்டியது தான். பையனுக்கு காலையில் தோசை தாங்க செஞ்சுருக்கேன். இது அந்த ராகி மாவில் செய்த தோசை தான். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியது தாங்க. இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.